ஏன் ஆட்சி நடக்குதோ அவங்க ஆட்சி நடக்குதுன்னு தெரியாத போயிட்டு இருக்கு. சரி, நல்லது செஞ்சா மகிழ்ச்சி தானே. செல்வர், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, பொதுவாக கடற்கரைகளில் ஒரு கலங்கரை விளக்கும் இது நாட்டில் இருக்கிற நடைமுறை. கலைஞருக்கு நினைவிடம் அறிவித்திருக்கிறீர்கள். ஒரே கடற்கரையில் இரண்டு கலங்கரை விளக்கம், ஒன்று கடலுக்கு வெளிச்சத்தை தருகிறது, இன்னொன்று தமிழ் உலகுக்கு வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறது. வைகை நதிக்கரையில் கலைஞருக்கு நூலகம், யமுனை நதிக்கரையில் இருக்கிற தாஜ்மஹாலோடு இதை இணைத்து பார்க்கிறேன். இரண்டும் காதலின் அடையாளம்தான். மனம் கவர்ந்த மாதுருத்தியின் மீது வைத்த காதல் தாஜ்மஹாலில் வெளிப்படுகிறது. தமிழ் தாயின் மீது வைத்த காதல் வைகை நதி கலைஞர் நூலகத்திலே வெளிப்படுகிறது. அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபத்தை அறிவித்திருக்கிறீர்கள். இதற்கு பெரிய மனம் வேண்டும். திராவிட இயக்கத்தின் வரலாற்றை, சமூக நீதிக்கான வரலாற்றை, நூறாண்டு காலம் என வாசிக்கப்பட்ட வரலாற்றை 150 ஆண்டு காலமாக மறுவாசிப்பு செய்கிற பேராளுமை இந்த அறிவிப்பிலே இருக்கிறது. திராவிட களஞ்சியம் என்று அறிவித்தவுடன் சில அடிப்படைவாதிகள் அதையும் விமர்சனம் செய்தார்கள். அயோத்திதாச பண்டிதர் எழுந்த பிறகு எல்லோரும் அடங்கி போயிருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் தமிழக அரசை பாராட்ட விரும்புகிறேன், முதல்வரை பாராட்ட விரும்புகிறேன். இவற்றையெல்லாம் பாராட்டுவது என்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக அல்ல, தமிழ் சமூகத்திற்கு இந்த உரையின் வாயிலாக என் சார்ந்த சமூகத்திற்கும் என் சார்ந்த இளைஞர்களுக்கும் இதோ நமக்கு ஒரு சிறந்த தலைவர் கிடைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையை ஊட்டுவதற்காக இந்த கருத்தை இந்த மாமன்றத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாலம் கட்டுகிற ஆட்சியாளர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்களே ஒரு பாலமாக மாறியிருக்கிறார். தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்து நானும் அதை வாழ்த்துகிறேன். அண்ணன் நயினார் நாகேந்திரனும் அதை வாழ்த்துகிறார். ஆக எல்லோரையும் இணைப்பதுதானே பாலம். மனித உறவுகளை, மனித மனங்களை, சமூகங்களை, அரசியலை உடன்பெறும் புள்ளிகளில் உடன்படுகிறோம், புறன்படும் புள்ளிகளில் புறன்படுகிறோம். ஆனால் தோழமை சார்ந்து தமிழ் சமூகத்துக்காக பயணப்படுகிறோம் என்கிற அடிப்படையிலே ஒரு பாலமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே முதல்வரின் கட்டுப்பாட்டிலே இருக்கிற இந்த காவல்துறை 30 ஆண்டு கால என்னோடு ஒரு நெருக்கமான உறவு கொண்டிருக்கிற துறை. ஒரு அடிப்படையான செய்தியை மாத்திரம் இங்கே பதிவு செய்வது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். பொதுவாக காவல்துறையிலே தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல் லா அண்ட் ஆர்டர். இந்த சொல் ஒரு மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சற்றே குறைய ஒரு 300 ஆண்டு காலத்திற்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு சொல். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், அமெரிக்காவிலே குடியேறியிருந்த அவர்கள் நிகழ்த்திய கிளர்ச்சிகளை அடக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்ட போதுதான் லா அண்ட் ஆர்டர் என்கிற அந்த கான்செப்ட் உருவானது. நம்முடைய இந்திய தண்டனை சட்டங்களை எல்லாம் பார்த்தால் 1861 என்ற அந்த தண்டனை சட்டங்களிலே ஒரு இணைப்பு ஆண்டு அடையாளம் இருக்கும். அது எந்த ஆண்டிலே வந்தது, எந்த சூழலில் வந்தது என்பதை புரிந்து கொண்டால் அத்தகைய சட்டங்களின் நோக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். மாண்புமிகு முனைவர் அண்ணன் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொன்னார்கள், 1857 முதல் விடுதலை போராட்டம் இந்தியாவிலே நடந்தது. 1857 அந்த முதல் விடுதலை போராட்டம் நடந்தபோதுதான் அவற்றை ஒழுங்குபடுத்தவும் ஒடுக்கவும் அல்லது கட்டுக்குள் கொண்டு ஆங்கிலேயர்கள் இந்திய தண்டனை சட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆகவே தான் இந்திய தண்டனை சட்டம் 1861 என அது அறியப்படுகிறது. ஆகவே மொத்தமாக ஒரு சீரமைப்பு என்பது தேவைப்படுகிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்ல வருவதற்கு முன்னதாகவே அந்த சீரமைப்பை தொடங்கிவிட்டார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நேற்றைய அறிவிப்பிலே சமத்துவம் காண்போம் என்கிற தலைப்பிலே காவல்துறையினருக்கும் வருவாய்த்துறையினருக்கும் பயிற்சிகள் அளிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சீரமைப்பும் சீர்திருத்தங்களும் வலுவாக தொடரப்பட வேண்டும். 2006 உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே, வழிகாட்டுதலின் அடிப்படையிலே 2003 காவல்துறை சீர்திருத்த சட்டம் தமிழகத்திலே உருவானது. அதை பலரும் இங்கே சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே உருவாக்கப்பட வேண்டிய ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் என்று சொல்லக்கூடிய மாநில பாதுகாப்பு ஆணையம், போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய காவல்துறை நிர்வாக வாரியம்,
போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய காவல்துறை, புகார் அமைப்பு என்பவைகள் தாண்டி இந்த சீர்திருத்தங்கள் உயிரோட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். உங்களால் தான் முன்னெடுக்க முடியும். நீங்கள் உருவாக்கி இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்குமான ஒரு புதிய சொல் இருக்கிறதே, அது வெறும் சொல் மாத்திரமல்ல, அந்த சொல்லுக்கு பின்னாலே ஒரு வலுவான கருத்தியல் இருக்கிறது. ஆகவே அந்த கருத்தியல் வலிமையோடு காவல்துறையினுடைய சீர்திருத்தத்தை நீங்கள் முன்னகர்த்தி கொண்டு செல்ல முடியும் என்று நான் நம்புகிறேன். குற்றங்கள் நவீனமயமாதலை போலவே குற்றங்களை தடுக்கிற அமைப்புகளும் நவீனமயமாக்கப்பட வேண்டும். காவல்துறையின் உடல் நலம் குறித்து நான் பெரிதும் கவலைப்படுகிறேன். சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் நான் இருக்கிறேன். இரவு ஒரு பாதுகாப்பான அறையிலே கொசுவலை வசதி இருக்கிற இடத்தில் உறங்குகிற போது கூட கொசுக்கள் அதை தாண்டி வந்து நம்மை உறக்கத்தை கலைத்து விடுகின்றன. ஆனால் நம்முடைய காவலர்கள் இரவு முழுக்க அங்கே வெளியே நின்று கொண்டிருக்கிறார். அரசு பணியாளர்கள் சில கருவிகளை பயன்படுத்துகிறார்கள், ஆனால் காவல்துறையினரோ தங்களது உடலையே கருவியாக மாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஆகவே அவர்களது உடல்நிலை என்பதை 100% அரசே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஆக அதற்காக சிறப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே போல போலீஸ் ஹாஸ்பிட்டலையும் உருவாக்குவது குறித்து நாம் கருத்துருக்களை உருவாக்க வேண்டும். வாரிசுகளுக்கு காவல்துறை பணிகளிலே, காவல்துறையில் பணியாற்றியவர்களுடைய வாரிசுகளுக்கு கடந்த காலத்திலே சிறப்பு ஒதுக்கீடாக 10 விழுக்காடு இருந்ததும் நீதிமன்ற வழக்குகளால் அது நின்று போனதையும் நாம் அறிவோம். மீண்டும் அவற்றை திரும்ப கொண்டு வர முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஆர்டர்லி போலீஸ் முறை என்பது சட்டப்பூர்வமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நடைமுறையில் இன்னும் அது தொடர்கிறது. முற்றும் முழுவதுமாக அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். காவல்துறை அங்காடி விரிவுபடுத்தப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற காவலர் மற்றும் காவல் அதிகாரிகளுக்கான நலவாரியம் ஒன்று அமைப்பது குறித்தும் அரசு பரிசீலிக்க வேண்டும். இந்த தருணத்தில் பொது மனப்போக்கிலிருந்து மாறும் என்கிற நம்பிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். கண்காணிக்கப்படுவோர் பட்டியல் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது, அதற்கு ஹிஸ்டரி ஷீட் என்று சொல்வார்கள். வெள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் பட்டியலிலே பட்டியல் வகுப்பார் இல்லை, சிறுபான்மையினர் இல்லை, கஞ்சா விற்போர் பட்டியலில் அவர்கள் இல்லை, மணல் கடத்துவோர் பட்டியலில் அவர்கள் இல்லை, சட்டவிரோத குவாரிகள் நடத்துவோர் பட்டியலில் அவர்கள் இல்லை, பள்ளி குழந்தைகளில் கூட அவர்களிடம் கூட பாலியல் சில்மிஷம் நடத்துவோர் பட்டியலில் இவர்கள் இல்லை. ஆனால் கண்காணிக்கப்படுவோர் பட்டியலில் மாத்திரம் இவர்கள் தொடர்ந்து நிறுத்தப்படுகிறார்கள். ஆகவே அண்மையிலே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை 75/46/2019-3/7/2020 அன்று தந்திருக்கிற தீர்ப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்த நீங்கள் முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிஞ்சாகுளம் என்கிற ஊருக்கு நான் சென்றேன். கால் மேல் கால் போட்டு காந்தாரி அம்மாள் சிலை வடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக 93 அந்த சிலை வைக்கப்படுவது அங்கே ஆதிக்க சமூகத்தினரால் எதிர்க்கப்பட்டது. 4 பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னமும் அந்த கிராமத்தில் இயல்பு நிலை திரும்பவில்லை. அந்த சிலை வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே கவிழ்ந்து கிடக்கிறது. காந்தாரி அம்மாள் இன்னும் கவிழ்ந்தே கிடக்கிறாள். உங்கள் கருணையை எதிர்பார்த்து அந்நிய தேசத்தின் பயங்கரவாதமும் உள்ளூர் பாசிசமும் ஒருங்கிணைந்த ஒரு புள்ளியில் தன் உயிரை மாய்த்து கொண்ட ஹேமந்த் கர்கரேவுக்கும் தொகுதி சார்ந்து ஒரே ஒரு கோரிக்கையை மாத்திரம் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கொள்ளிடம் வடக்கு கரை அணைக்கரையிலிருந்து வல்லம்படுகை வரை நின்றிருக்கிற கரை, அந்த கரையைத்தான் காட்டுமன்னார் கோயிலில் இருக்கிற 40 கிராமத்து மக்கள் பயன்படுத்துகிறார்கள். முற்று முழுவதுமாக சிதைந்து போய் நடப்பதற்கே முடியாத அளவிற்கு இருக்கிற அந்த கரையில்தான் பேருந்து போக்குவரத்தும் இருக்கிறது. ஆகவே அந்த கரையை, அந்த சாலையை சரிபடுத்தி தர வேண்டும் என நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சரை நம்பிக்கையோடு கேட்டு என் பானை நிரம்பி வழிகிறது, என்னை நிரப்பி அனுப்பியிருக்கிறீர்கள், இந்த தொகுதி சார்ந்த ஒரு கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.